ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு புன்னகை பயணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் முடக்கத்தானோ வச்சு ஒரு அடை தோசை பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. காலையில் டிஃபனாக இதை சாப்பிடும்போது நம்மளுக்கு நிறைய ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த வீடியோ தான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதில் உளுந்து பருப்பு அப்புறம் கடலை பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். சும்மா ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இதை வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம், கொஞ்சம் பொன்னிறமாக இதை நல்லா வறுத்துக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு வரமிளகா, காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். ஒரு 10 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது பாருங்க, பொன்னிறமாக வறுத்துட்டோம். இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சு ஒன்றும் பாதியமாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப மையை அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு வறுத்த அதே எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே ஒரு 3 பெரிய வெங்காயம் இதை போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். நான் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க முடக்கத்தான் கீரை அதை வந்து இதில் போட்டுக்கலாம். நான் கட் பண்ணலைங்க, அப்படியே அலசி இதில் போடுறேன். நான் கீரையை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து அலசி இதில் போடுறேன். இப்போ அலசி வச்சுருக்க முருங்கைக்கீரை அதையும் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையும் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை முடக்கத்தான் வெங்காயத்தில் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க, நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தோசை பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மாவு எடுத்து வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம அரிசி மாவு தாங்க. அதில் வந்து நம்ம வதக்கி வச்ச இந்த கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்து கடலை பருப்பு காஞ்ச மிளகாலாம் வறுத்தோம் இல்லைங்களா, அது வந்து இங்கே பாருங்கள் ஒன்றும் பாதியமாக நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பொடி பண்ணி தான் போடணுமா அப்படின்லாம் இல்லை, நீங்கள் அப்படியே வறுத்து கூட ஆட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பொடி பண்ணி போடும்போது நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காரமும் நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இரும்பு கடாயில் தான் ஊற்ற போகிறேன். நல்லா திக்காக ஊற்றிக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம கீரை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். அவ்வளோதான், ஊற்றியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஒரு மூடி போட்டு வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடுவாங்க. இந்த தோசை ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கும்போது ஹெல்த்தியான தோசையாகவும் இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து பிள்ளைங்களுக்கெலாம் கொடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக வந்து தோசைக்கல்லில் மெலீஸாக ஊற்றியும் கொடுக்கலாங்க. தோசைக்கல்லில் ஊற்றினோம்னா நல்லா மெலீஸாக வரும், நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்க அந்த மாதிரியும் விரும்புவாங்க. அதனால் நீங்கள் தோசைக்கல்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த தோசை. நம்ம கீரைகளை வந்து மோஸ்ட்லி வந்து பொரியல் கூட்டுன்னு பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அதுங்க குழந்தைங்க கீரைன்னு தெரியாமே சாப்பிட்ருவாங்க. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.